Good morning, students. This is Professor R. Surendran from Government College of Technology. Today, I am having technical champion Harish Sri along with me. I want to discuss some of the important concepts in thermodynamics. So, I am going to share my screen. Now, you are able to see my screen. So, இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்னன்னா பியூர் சப்ஸ்டன்ஸ் அப்படிங்கற ஒரு விஷயத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இதுல சில விஷயங்களை வந்து நம்ம கவனிக்க போறோம் அப்படினு தெரிஞ்சிக்கலாம். So, first வந்து பியூர் சப்ஸ்டன்ஸ்னா என்ன அப்படினு பாத்தீங்கன்னா பியூர் சப்ஸ்டன்ஸ்னா என்னன்னா substance having constant chemical composition என்ன சொல்றாங்கன்னா constant chemical composition throughout its mass அப்படின்றது தான் pure substance. pure substance என்றது என்ன அப்படினா it is a one component system. நம்ம component அப்படிங்கற ஒரு விஷயம் இருக்கு. componentல வந்து பாத்தீங்கன்னா it is a one component system அப்படி சொல்வாங்க. it is a one component system. it may exist in one or more phase. component தான் ஒண்ணு. ஆனா ஃபேஸ் வந்து ஒரு ஃபேஸாவும் இருக்கலாம் ரெண்டு ஃபேஸாவும் இருக்கலாம் அப்படின்றது அங்க பிரச்சனை கிடையாது. ஃபேஸ்ல வந்து பிரச்சனை கிடையாது. இட் கேன் எக்ஸிஸ்ட் இன் ஒன் ஆர் மோர் ஃபேஸஸ் பட் இட் இஸ் அ ஒன் காம்போனன்ட் சிஸ்டம். எப்பவுமே ஒரு விஷயத்துல பார்க்கும்போது சில வார்த்தைகள் மட்டும் ரொம்ப மறக்க முடியாத வார்த்தைகளா இருக்கும். அந்த மாதிரி இந்த பியூர் சப்ஸ்டன்ஸ் படிக்கும் போது மறக்க முடியாத வார்த்தைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நாலு வார்த்தைகள் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் வந்து சேச்சுரேஷன் ஸ்டேட். சேச்சுரேஷன் ஸ்டேட்னா என்னன்னா ஸ்டேட் ஃப்ரம் வேர் எ சேஞ்ச் ஆஃப் ஃபேஸ் மே அக்கர். அதாவது இப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபேஸ் சேஞ்ச் நடக்க போகுது. அது நடக்கும்போது ப்ரெஷரையோ டெம்பரேச்சரையோ மாற்றக்கூடாது. சரியா? ஃபேஸ் சேஞ்ச் நடக்கணும் ஆனால் ப்ரெஷரையோ டெம்பரேச்சரையோ மாற்றக்கூடாது. அப்போ ப்ரெஷரும் டெம்பரேச்சரும் கான்ஸ்டண்டாக இருக்கணும் அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். சேச்சுரேஷன் ஸ்டேட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எ ஸ்டேட் வேர் change of phase may occur without change in pressure or temperature அப்படினு புரிஞ்சிக்கலாம். without change of pressure or temperature. so இத பாக்கும்போது இது எங்கயோ without change in pressure and temperature சொல்லும்போது ஏதோ ஒரு ஞாபகம் நம்ம மனசுக்குள்ள வரணும். என்ன ஞாபகம் வருது? ஏதாவது ஞாபகம் வருதா? மனசுக்குள்ள தோணுதா? constant pressureல constant temperatureல apply பண்ற heat என்னது? the heat required to change the phase without change in temperature or pressure on the heat ku per adu per latent heat. seriya so saturation state patti padikumbodhu unak and latent heat oda soil vandu manasla vandu ponu appo nyabam irukum. adutha critical temperature appdin oru vishayam irukku. critical temperature na uchi nu artham. critical appdina uchi. so oru uchathila ulla temperature adha critical temperature. so and the temperature la enna avana a liquid completely changes to vapor. அந்த ஒரு நொடி அந்த ஒரு புள்ளியில மாறிடுவோம். வழக்கமா ஒரு பாதையில போய் மாறுறது வேற. சரியா? ஒரு பயணம் செஞ்சு மாறுறது வேற. ஆனா ஒரு புள்ளியில மாறுறது வேற. ஒரு புள்ளியில மாறுறதுதான் கிரிட்டிக்கல். சோ தி டெம்பரேச்சர் அட் விச் எ லிக்விட் கம்ப்ளீட்லி சேஞ்சஸ் டு வேப்பர் இல்ல வேப்பர் கம்ப்ளீட்லி சேஞ்ச் டு லிக்விட் அதுதான் வந்து கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர். எப்பவுமே வந்து நம்ம எழுத போற எக்ஸாம் வந்து ஒரு சிறப்பான எக்ஸாம். எழுத போற எக்ஸாம் வந்து சிறப்பான எக்ஸாம். அப்ப சிறப்பு மிக்க பாயிண்ட் தான் கேட்பாங்க. இப்ப கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் பத்தி என்ன சிறப்பான பாயிண்ட் இருக்குன்னா இப்ப இதான் கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர்னா அதுக்கும் மேல அப்படின்னு ஆசைப்பட்ட வச்சுக்கேன். இது கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர்னா இப்படி கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் உச்சியில் இருக்குன்னா அதுக்கும் மேல ஆசைப்பட்டா இந்த லிக்விட் வேப்பர் கனாட் பி லிக்விஃபைட். கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் மேல உள்ள வேப்பரை நம்ம லிக்விஃபைடே பண்ண முடியாது. கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் கீழே கிரிட்டிக்கல் டெம்பரேச்சருக்கு அளவுக்கு கீழே உள்ள வேப்பரை தான் நம்ம லிக்விஃபை பண்ண முடியும். ஏதாச்சும் ஒரு கேஸை லிக்விஃபை பண்ணனா நம்ம கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கணும் அது கிரிட்டிக்கல் டெம்பரேச்சரோட கம்மியா இருக்கணும். கீழே இருக்கணும் ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம மேல இருக்க அந்த கிரிட்டிக்கல் டெம்பரேச்சரோட மேல இருக்க வேப்பரை போய் நான் லிக்விட் ஆகணும் ஆசைப்படுறேன் என்ன ஆகும்? ஆசைப்பட்டு இருக்க வேண்டியதான். அது பண்ணவே முடியாது. நியாயம் கிடையாது. அடுத்த கிரிட்டிக்கல் ப்ரெஷர் அப்படின்னா என்னன்னா அட் கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் த மினிமம் ப்ரெஷர். கிரிட்டிக்கல் ப்ரெஷருக்கு ரெஃபரன்ஸ் யார் அப்படின்னு பார்த்தோன்னா கிரிட்டிக்கல் ப்ரெஷருக்கு ரெஃபரன்ஸ் யாருன்னு பார்த்தோன்னா கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் தான் ரெஃபரன்ஸ். ஸோ என்ன அப்படின்னு கவனிச்சிங்கன்னா கிரிட்டிக்கல் ப்ரெஷர் இஸ் த மினிமம் ப்ரெஷர் ரெக்யர்ட் அட் த கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் டு டிரான்ஸ்ஃபார்ம் எ வேப்பர் டு லிக்விட். to transform a vapor to liquid. so critical temperature la vechi nama or vapor enna panna porom? liquid a maatha aasa padrom. su mantra gali vapor la liquid a maaru appadina maaradu. nama enna pannona adu maaradhukku nama enna pannanum?
வேப்பரை லிக்விடா மாறதுக்கு என்ன பண்ணும்? கம்ப்ரஸ் பிரஷர் கொடுக்கணும். அழுத்தம் பாரு, கை பாரு எப்படி வருது பாரு, ஸ்லோ மோஷன்ல காட்டுறேன். அதான் பிரஷர் கொடுத்தாதான் வேப்பர் வந்து லிக்விடா மாறும், சரியா? சோ அந்த பிரஷர் கொடுக்கும்போது நான் எவ்வளவு நான் வேகமா கூட கொடுக்கலாம், ஆனா எங்கன்னா அங்க வந்து ஒரு அடைமொழி வைக்கிறாங்க மினிமம், புரியுதா? The minimum pressure required to convert vapor into the liquid. அதான் என்ன சொல்றோம்? Critical pressure. Super. இப்ப critical temperature, saturation state என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டேன், critical temperature என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டேன், critical pressure என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அடுத்தது triple point. சரியா? Triple point. ரஜினி வந்து first single நடிச்சிட்டு இருந்தாரு, hit ஆயிட்டே இருந்தது, அப்புறம் படம் hit ஆகல. அப்ப என்ன யோசிச்சாங்க? அப்ப டபுளா நடிக்க ஆரம்பிச்சாங்க. டபுளா நடிச்சு நடிச்சவன சூப்பர் ஹிட் ஆச்சு, அது கொஞ்ச நாள் ஓடிட்டே இருந்தது, அப்புறம் மறுபடியும் ஹிட் ஆகல, அப்புறம் ட்ரிபிளா நடிக்க ஆரம்பிச்சாங்க, அப்ப ஹிட் ஆச்சு. சோ இங்க ட்ரிபிள் பாயிண்ட் என்னன்னா ஒரு ஒரு புள்ளியில மூணு த்ரீ டிஃபரண்ட் ஃபேஸ் கோ எக்ஸிஸ்ட், சரியா? ஒரு ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர்ல மூணு பேர் இருப்பாங்க, சரியா? ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர்ல மூணு பேர் இருப்பாங்க. யார் இந்த மூணு ஃபேஸ் அப்படின்னா, ஒன்னு சாலிட் ஃபேஸ், இன்னொன்னு லிக்விட் ஃபேஸ், இன்னொன்னு கேஸ். ஸோ மூணு ஃபேஸும் எக்ஸிஸ்ட் ஆகுன்றத தெரிஞ்சுக்கலாம். ஸோ ட்ரிபிள் பாயிண்ட் இஸ் அ ஃபிக்ஸ்டு பாயிண்ட். அங்கே என்னென்னலாம் ஃபிக்ஸ்டாக இருக்குன்னா, அது ஒரு ஃபிக்ஸ்டு பாயிண்ட் அப்படின்னு தெரியும். எதுடா ஃபிக்ஸ்டு அப்படின்னா, டெம்பரேச்சர் ஃபிக்ஸ்டு, ப்ரெஷர் ஃபிக்ஸ்டு. ஏன்னா டெம்பரேச்சரும் ப்ரெஷரும் சொந்தக்காரங்க, இவன் என்ன சொல்கிறானோ அதே தான் அவனும் கேட்பான். ஸோ அட் விச் சாலிட் லிக்விட் அண்ட் வேப்பர் ஃபேஸ் கோ எக்ஸிஸ்ட். கோ எக்ஸிஸ்ட்னா எப்படி இருப்பாங்க? ஒரே மாதிரி ஒன்னா இருப்பாங்க, அண்ணன்டா தம்பிடா அப்படின்னு மூணு பேரும் ஒன்னா இருப்பாங்க, சரியா? ட்ரிபிள் பாயிண்ட் மூணு பேரும் த்ரீ ஃபேஸ் கோ எக்ஸிஸ்ட் டுகெதர். ஸோ அதுதான் வந்து, அது மட்டும் இல்லாம முக்கியமா இந்த வார்த்தையை மறந்துடக்கூடாது. என்ன வார்த்தை? ஈக்விலிபிரியம். மூணு பேரும் ஒன்னா இருப்பாங்க, அது மட்டும் இல்லாம சமநிலையில இருப்பாங்க. மூணு பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அடிதடி வெட்டு குத்து சண்டைலாம் நடக்காது. மூணு பேரும் எப்படி இருப்பாங்க? பார்க்கலாம், சரியா? சாலிட் லைன், லிக்விட் லைன், வேப்பர் லைன். சாலிட் லைன் பார்த்தீங்கன்னா ரெண்டு இடத்துல, இங்கே வந்து ஸ்வைன் ஸ்வைன் ரெண்டு இருக்கா, லிக்விட் லைனும் வந்து ஸ்வைன் ஸ்வைன். அப்புறம் வந்து கிரிட்டிக்கல் பாயிண்ட் உச்சியில் இருக்கானா, அதுக்கப்புறம் வரவாங்களாம் வேப்பர் லைன் கீழே. அப்புறம் இங்கே ஒரு கோடு, தனியாக ஒரு கோடு இருக்கு, இந்த கோடு வந்து ட்ரிபிள் பாயிண்ட் லைன். எப்பவுமே படம் வரைந்து பாகம் குறிக்க அப்படின்னா அது முக்கியமான விஷயம்னு அர்த்தம், சரியா? இன்ஜினியர்னா வந்து வி ஹாவ் டு ஸ்பீக் இன் டேர்ம்ஸ் ஆஃப் முடியாது. பிவி டயக்ராம்ல ட்ரிபிள் பாயிண்ட்டை பாயிண்டா பார்க்க முடியாது, அது லைனா தான் பார்க்க முடியும். இஸ் இட் பாசிபிள் டு சீ த ட்ரிபிள் பாயிண்ட் இன் பிவி டயக்ராம்? நோ. ஆனால் கிரிட்டிக்கல் பாயிண்டை பார்க்கலாம். ஏன்னா கிரிட்டிக்கல் பாயிண்ட் வந்து ரெண்டு ஃபேஸ்னால கிரிட்டிக்கல் பாயிண்ட்டை பார்க்கலாம். அங்கே வந்து லிக்விட் வந்து வேப்பராக மாறும், சரி? அதனால தான் லிக்விடுக்கும் வேப்பருக்கும் நடுவில் இருக்கான். இவன் இந்த இடத்துல சாலிட் பிளஸ் லிக்விட், இங்கே பிளஸ் லிக்விட் பிளஸ் வேப்பர், இங்கே சாலிட் பிளஸ் வேப்பர். ஸோ சாலிடை வந்து வேப்பராக மாற்ற இது வந்து இங்கே இருக்கு. இந்த எல்லா படத்தையும் போட்டு நீ கரெக்டாக நீ புரிஞ்சுக்கிட்டனா, எப்பயுமே படம் போட்டுட்டனா, நீ சூப்பர் நாட்டம். சரி, இப்போ ப்ராசஸ் எப்பவுமே வந்து சில விஷயங்களை கடந்து போகும்போது சில விஷயங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு சாலிட்லேருந்து வேப்பர் ஆகிற ப்ராசஸ்க்கு பேர் சப்ளிமேஷன். சப்ளிமேஷன் கற்பூரம் கொளுத்துறோம்ல, சூடம் காட்டுறோம்ல, தாயே எல்லாரையும் காப்பாற்றுமா அப்படின்னு காப்பாற்றுறோம்ல, சூடம் காட்டும்போது சாலிட் என்ன ஆகுது? வேப்பர் ஆகுது. வேப்பர் ஆகுது, அந்த ப்ராசஸே சப்ளிமேஷன். சப்ளிமேஷனுக்கு வைஸ் வர்சா, வைஸ் வர்சானா வேப்பர் டு சாலிட், அதுக்கு பேர் என்னது? அப்ளிமேஷன். சப்ளிக்கு பதிலாக அப்ளி,
சரியா வேப்பர் டு சாலிடா மாறது வந்து அப்ளிமேஷன் புரியுதா எஸ் சார் ஓகே மறுபடியும் ஃபியூ சப்ஸ்டன்சஸ் ஹோமோஜினியஸ் ஆஸ் தி சேம் கெமிக்கல் காம்போசிஷன் இன் ஆல் ஃபேஸ் ஏற்கனவே நம்ம சொன்னதுல வந்து ஃபியூ சப்ஸ்டன்ஸ் வந்து கான்ஸ்டன்ட் கெமிக்கல் காம்போசிஷன்ன்ற வார்த்தை சொல்லியிருக்கோம் அது மட்டும் இல்லாம இன்னொரு வார்த்தை ஃபியூருக்கு வந்து ஹோமோஜினியஸ் ஹோமோனா என்ன அர்த்தம் சேம் சேம் ஜீனஸ்னா ஜீனஸ் அப்படின்னா காம்போசிஷன் அர்த்தம் இங்க பாரு கான்ஸ்டன்ட் கெமிக்கல் காம்போசிஷன்ன்றது தான் வந்து என்ன சொல்றாங்க ஹோமோஜினியஸ் அப்படி சொல்றாங்க So degree of subcooling என்னன்னா saturation temperature-க்கும் actual temperature-க்கும் உள்ள difference தான் degree of subcooling sat minus actual degree of superheating-னா actual minus saturated actual minus saturated வந்து degree of superheating சொல்வாங்க அடுத்து dryness fraction-னா vapor by total mass வெட்டுக்கும் vapor-க்கும் liquid-க்கும் சேர்ந்தது தான் total mass dryness fraction-னா mass of vapor divided by mass of vapor plus mass of liquid ஸோ ப்ராப்பர்ட்டி எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க வி ஈக்குவல் டு வினா ஏதோ ப்ராப்பர்ட்டி அட் ஏ பர்டிகுலர் பாயிண்ட் ஈக்குவல் டு விஎஃப் பிளஸ் எக்ஸ் டைம்ஸ் ஆஃப் இது வந்து விஎஃப்ஜின்னு கூட சொல்லுவாங்க விஎஃப்ஜி ஆல்சோ கால்ட் அஸ் விஜி மைனஸ் விஎஃப் எச் ஈக்குவல் டு ஹெச்எஃப் பிளஸ் எக்ஸ் இன்டூ எஸ்ஜி மைனஸ் ஹெச்எஃப் எஸ் ஈக்குவல் டு எஸ்எஃப் பிளஸ் எஸ் எக்ஸ் டைம்ஸ் ஆஃப் எஸ்ஜி மைனஸ் எஸ்எஃப் இந்த மூணு ஃபார்முலாவும் யூஸ் பண்ணி நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி எந்த புள்ளியில் வேணால் கண்டுபிடிக்கலாம் இப்போ இது எங்கே கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா நான் ஒரு படம் போடுறேன் ஸோ இப்படி இருக்குன்னு வச்சுக்கேன் இப்படி இருக்குன்னு வச்சுக்கேன் எனக்கு இந்த புள்ளியில என்னன்னு கேட்டால் சொல்லுவாங்க எல்லாரும் இந்த புள்ளியில வந்து இது வந்து எஸ் கேட்டாலும் எச் கேட்டாலும் எது சொல்லுவாங்க இந்த இடத்துல எச் எஃப் அப்படின்னு கண்டுபிடிச்சு வச்சுக்கேன் அதே வந்து இங்க கேட்டாங்கன்னா இங்க கேட்டாங்கன்னா எச் ஜி அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம் ஆனா இடைப்பட்ட இந்த இடத்துல இங்க இருந்து இங்க ஒரு கோடு போட்ட வச்சுக்கேன் இடைப்பட்ட இடத்துல இங்க இருந்து ஏ டு பி இது ஏன்னு வச்சுக்கோ இந்த பாயிண்ட் வந்து ஏன்னு வச்சுக்கோ இந்த பாயிண்ட் வந்து பின்னு வச்சுக்கோ இந்த ஏ டு பியில எந்த பாயிண்ட் வேணா கண்டுபிடிக்கணும் அந்த ஃபார்முலா பாயிண்ட் தான் கண்டுபிடிக்க முடியும் சரியா இந்த மூணு ஃபார்முலா பாயிண்ட் தான் கண்டுபிடிக்க முடியும் அதனால அது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஃபார்முலா அப்படின்றத தெரிஞ்சுக்கும் அந்த லேட்டன்ட் ஹீட் ரீஜன்ல வந்து ஃபுல்லா வந்து அதை கண்டுபிடிக்கலாம் சரி இந்த மூணு ஃபார்முலா வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஸோ இது வந்து வெட் ரீஜன்ல வெட்ரிஜன்ல இந்த ஃபார்முலா செல்லுபடி ஆகும் வேப்பர் லைன்ல வந்து டைரக்டா ஹெச்ஜி ஹெச்எஃப் வேப்பர் லைன்ல ஹெச்ஜின்னு சொல்லுவோம் ஹெச்ஜி ஈக்குவல் டு ஹெச்எஃப் பிளஸ் லேட்டன்ட் ஹீட் லேட்டன்ட் ஹீட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோ லேட்டன்ட் ஹீட்னா என்ன அப்படின்னு பார்த்தனா லேட்டன்ட் ஹீட்னா என்னன்னா அந்த கோடு போட்டோம் இல்லையா அதான் லேட்டன்ட் ஹீட் இப்போ இப்படி போடும்போது இந்த கோடு சொல்றோம் இல்லையா இங்கேருந்து இங்கே வருது இல்லையா இதுதான் லேட்டன்ட் ஹீட் ஸோ கிரிட்டிக்கல் பாயிண்ட்ல வந்து லேட்டன்ட் ஹீட் வந்து கிரிட்டிகல் பாயிண்ட்ல வந்து லேட்டன் ஹீட் வந்து ஜீரோவா இருக்கும் ஏன்னா கிரிட்டிகல் பாயிண்ட்ல வந்து லேட்டன் ஹீட் வந்து என்ன ஆகும் ஒரு புள்ளியா மாறிடும் இதுதான் கிரிட்டிகல் பாயிண்ட் இந்த பாயிண்ட் வந்து கிரிட்டிகல் பாயிண்ட்ல லேட்டன் ஹீட் வந்து ஜீரோ ஏன்னா அது புள்ளி கோடு கிடையாது புள்ளி ஸோ ஃபார்முலா வந்து தெரிஞ்சுக்கணும் அப்ப ஹெச்ஜி ஈக்குவல் டு ஹெச்எஃப் பிளஸ் லேட்டன் ஹீட் இந்த இடம் தான் ஹெச்ஜி இந்த இடம் வந்து HG நமக்கு HF கொடுத்துறாங்க வச்சுக்கேன் HF கொடுத்துறாங்க லேட்டன் ஹீட் கொடுத்துறாங்கன்னா நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம் HF உம் லேட்டன் ஹீட் கொடுத்தா என்ன கண்டுபிடிக்கலாம் HG கண்டுபிடிக்கலாம் சோ மாத்தி வைஸ் வர்சா அப்படினா அதுக்கு அப்புறம் சூப்பர் ஹீட் ரீஜன்ல வந்து H1 equal to HG plus CP times of T1 minus TS சூப்பர் ஹீட் ரீஜன்ல இங்க கோட் வந்து வேற எங்காச்சும் மேல நீரும் சோ இது சூப்பர் ஹீட் ரீஜன் வச்சுக்கோ ஸோ இந்த இடம் ஹெச்ஜி ஹெச்ஜி பிளஸ் சிபி டைம்ஸ் ஆஃப் இது டிஎஸ் இங்க டி ஒன் சரியா இது இந்த இடத்துல இது டிஎஸ் இந்த இடம் வந்து
சோ இது மூணுமே எப்படி என்தால்பி அட் வேரியஸ் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறதுன்றத நீ தெரிஞ்சிக்கிட்ட. சோ இந்த ஃபார்முலா பயன்படுத்தி நமக்கு கேட்டா இருக்கட்டும் எல்லா எக்ஸாம்லயும் கேட்பாங்க, கால்குலேட் யூஸ் பண்ற சம்ல கேட்பாங்க, நேரடியா டிஆர்பி எல்லாம் கேட்டது கிடையாது. அதே போல ஃபர்ஸ்ட் என்தால்பி கண்டுபிடிச்சா என்ட்ரோபி, என்ட்ரோபியில பாத்தீங்கன்னா இது வெட் ரீஜன்ல வந்து எஸ் ஒன் ஈக்வட்டி எஸ் எஃப் பிளஸ் எக்ஸ் எஸ்ஜி மைனஸ் எஸ் எஃப் போடுவோம். சாச்சுரேட்டட் வேப்பர் லைன்ல பாத்தீங்கன்னா எஸ் ஒன் ஈக்வட்டி எஸ் எஃப் டிவைட் பை லேட்டன்ட் ஹீட் பை டெம்பரேச்சர் போடுவோம். அங்க பாத்தீங்கன்னா எச்னா வெறும் லேட்டன்ட் ஹீட் மட்டும் கூட்டுவோம், சரியா? ஆனா இங்க பாரு லேட்டன்ட் ஹீட் டிவைட் பை டெம்பரேச்சர். இது சூப்பர் ஹீட் ரீஜன்ல எஸ்ஜி பிளஸ் டெல்டா எஸ். ஸோ டெல்டா எஸ் வந்து சிபி லேன் ஆஃப் டி ஒன் பை டி டூ. அங்க சிபி இன்டூ டி ஒன் மைனஸ் டிஎஃப் போடுவோம், டி ஒன் மைனஸ் டிஎஸ் போடுவோம், இங்க டி ஒன் பை டிஎஸ் என்ட்ரோபினால டிவைடட்ல வரும். ஸோ இங்க சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் ரிமெம்பர் பண்ண வேண்டியது இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தா ஃபியூ சப்ஸ்டன்ஸுக்கு டூ ப்ராப்பர்ட்டி தேவை. எதுக்குன்னா வந்து டு டெஸ்கிரைப் இட் கம்ப்ளீட்லி, ஒரு ஃபியூ சப்ஸ்டன்ஸை வந்து ரெண்டு ப்ராப்பர்ட்டி வச்சு தான் வந்து டிஃபைன் பண்ண முடியும். ஸோ இட் ஹேவ் டூ டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் அப்படின்னு தெரிஞ்சிக்கலாம். அது மூலிமா ஒரு பியூர் சப்ஸ்டன்ஸை டிஃபைன் பண்ணணும் அப்படின்னா நமக்கு ரெண்டு ப்ராப்பர்ட்டி தேவை. அப்போ இட் ஹாஸ் அ பியூர் சப்ஸ்டன்ஸுக்கு டூ டிகிரி ஆஃப் ஃப்ரீடம்ன்றது நீ மறந்துடக்கூடாது. ஆனால் லிக்விட் வேப்பர் ஈக்குவலியம் ஸ்டேட்ல இருந்தா, லிக்விடோ வேப்பரோ ஈக்குவலியம் ஸ்டேட்ல இருந்தா அது ஒன் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் தான். ட்ரிபிள் பாயிண்ட்ல இருந்தா அது ஜீரோ டிகிரி ஆஃப் ஃப்ரீடம். ஸோ ஜென்ரலா பியூர் சப்ஸ்டன்ஸ் தான் டூ டிகிரி ஆஃப் ஃப்ரீடம்ப்பா. லிக்விட் ஸ்டேட்லயோ வேப்பர் ஸ்டேட்லயோ ஈக்குவலியம் கண்டிஷன் தான் ஒன் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம். மூணு பேசும் கோஎக்ஸிஸ்டன்ஸ் ஜீரோ டிகிரி ஆஃப் ஃப்ரீடம். த்ராட்லிங் கலோரிமீட்டர் வந்து ட்ரைனஸ் ஃப்ராக்ஷனை மெஷர் பண்ண யூஸ் பண்ணுவாங்க. பிடி டயக்ராம்ல வந்து ட்ரிபிள் பாயிண்டும் கிரிட்டிகல் பாயிண்ட்டும் ரெண்டும் பாயிண்டா இருக்கும். ஆனா பிவி டயக்ராம் ட்ரிபிள் பாயிண்ட் லைனா இருக்கும், கிரிட்டிகல் பாயிண்ட் பாயிண்டா இருக்கும். நம்ம அந்த படம் பார்த்தோம் இல்லையா, இதுதான் பிவி டயக்ராம். இந்த பிவி டயக்ராம்ல பாரு, ட்ரிபிள் பாயிண்ட் வந்து லைனா இருக்கும், கிரிட்டிகல் பாயிண்ட் வந்து பாயிண்டா இருக்கும். ஆனா பிடி டயக்ராம்ல வந்து ரெண்டுமே பாயிண்டா தான் இருக்கும். ஸோ இது வந்து பியூர் சப்ஸ்டன்ஸுக்கு நம்ம தெரியும். கிரிட்டிகல் பாயிண்ட் ஆல்ரெடி பார்த்தோம், கிரிட்டிகல் பாயிண்ட் அந்த பாயிண்ட்டுக்கு மேலே எதுவும் இருக்கு, கிரிட்டிகல் டெம்பரேச்சர் ஆல்ரெடி பார்த்தது தான். ஸோ ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆனால் லேட்டன்ட் ஹீட் டிக்ரீஸ் ஆகும்ன்றது தெரிஞ்சுக்கலாம். சூப்பர் ஹீட் ஸ்டீம்னா வந்து என்தால்பி ஆஃப் ஸ்டீம் வந்து சூப்பர் ஹீட் ஸ்டீம் வந்து சேச்சுரேட் ஸ்டீமோட அதிகமாக இருக்கும். சேச்சுரேட்டட் வேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா சேச்சுரேட் கண்டிஷனில் வந்து ப்ரெஷரும் ட்ரைனஸ் ஃப்ராக்ஷனும் தெரிஞ்சால் தான் டெஸ்கிரைப் பண்ண முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ட்ரிபிள் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் வந்து 273.16 கெல்வின். ஸோ அதுதான் இந்த லெக்சரில் வந்து நம்ம பார்த்தது. பியூர் சப்ஸ்டன்ஸில் வந்துட்டா சம் அதை இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா பார்த்துருக்கோம், அதுக்கப்புறம் கொஞ்சம் கேரக்டரிஸ்டிக்லாம் பார்த்துருக்கோம். ஸோ எல்லாமே வந்து ப்ராப்ளம் போடுறதுக்கோ இல்லை அந்த பியூர் சப்ஸ்டன்ஸை புரிஞ்சிக்கிறதுக்கோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ சாம்பியன்ஸ். தேங்க்யூ சார். நவ் ஐ வில் எண்ட் திஸ் லெக்சர்.